வெல்கம் டு அம்மாஸ் கை ருசி சேனல். இன்னைக்கு இந்த காய் போட்டு அவியல் வைக்க போகிறேன். ஒரு தக்காளி வச்சுருக்கேன், ரெண்டு கேரட்டு, ஒரு கத்திரிக்காய், ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், ரெண்டு வாழைக்காய் வச்சுருக்கேன், கொஞ்சம் கொண்டக்கடலை, பச்சைக்கடலை ஊற வச்சுருக்கேன். இதை வேக வைக்கணும். இதை க்ளீன் பண்ணி தொலியெல்லாம் சீவி கட் பண்ணணும். முதல்ல காய் கட் பண்ணி வச்சாச்சு. இது கடலை வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு நாலஞ்சு அஞ்சாறு பூண்டு துண்டு வச்சுருக்கேன், மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், இந்த கட் பண்ணின இது தக்காளி வச்சுருக்கேன். இதை வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கேன். இந்த தேங்காயில் இந்த மூணு பச்சை மிளகாவும் இந்த பூண்டும் வச்சு கொஞ்சம் லைட்டாக கொர கொரன்னு அரைச்செடுக்கலாம். இது முதல்ல இந்த காய் வேக வைக்கலாம். காய் வேக வைக்கிறதுக்கு இந்த சட்டியில் இந்த காய் போடலாம். இதில் இந்த தக்காளியும் போடுறேன், இந்த தக்காளியும் போடுறேன், இந்த கடலையும் போடுறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இதை காய் வேகிறதுக்குள்ள தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். காய் வேகிறதுக்குள்ள அளவுக்குள்ள தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கிடலாம், நல்லா வேகட்டும். ஒரு ஒரு டம்ளருக்கு மேல் தண்ணி ஊற்றியிருக்கேன், நல்லா வேகட்டும். அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்பில் வைக்கலாம். அதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். அடுப்பில் வேக வச்சாச்சு. இந்த வேகும் வர இந்த மசாலா தயார் பண்ணுவோம். வேகட்டும். காய் நல்லா வெந்திருச்சு. இதில் வந்து இந்த தேங்காயில் அந்த மூணு பச்சை மிளகாவும் இந்த பூண்டும் வச்சு கொர கொரன்னு அரைச்சி வச்சுருப்பேன், அது இதில் போடுறேன். ஜீரகம் பொடித்ததுனால போடலாம், இது பொடி பண்ணலை, கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுட்டேன். இதை ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும், கொஞ்சம் வேகட்டும். இதில் கொஞ்சம் கறியாப்பிலை போடுறேன். அவியல் தயாராயிட்டு. அவியல் தயாராயிட்டு. அவியல் தயாராயிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.